ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ருச்சிக்கா ஹெல்மெட்டிங்கில் ஸ்கூலுக்கு ரெடி ஆச்சா? மார்னிங் மார்னிங் ஸ்கூல் வச்சுறாங்க. என்ன ஏண்டான்னு இல்லைன்னு நல்லா தூங்கலாம். காலையில் கிளம்பி ஸ்கூலில் வச்சு வேகமாக அனுப்பிச்சு ரெடி ஆகிட்டு குடு 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 குடுக்கு ஓட வேண்டியதாக இருக்குது. பரவாயில்ல, எங்கள் பொண்ணு குயிக்காக அனுப்பிச்சு. அங்கே ஒருத்தவங்க படுத்துருக்காங்க ஸ்கூல். ஆமாம், எங்கள் பொண்ணு அப்படி இல்லை, நல்ல பிள்ளையாக எழுந்திரிச்சு சீக்கிரம் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு இப்போ வெயிட்டிங்கில் இருக்காங்க. கொண்டே விட போகிறாங்க அவங்க அப்பா, அதனால் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஓகேயா, பாய் சொன்னீங்களா? பாய். ம், ரெடி ஆகிட்டீங்க? பாய். ம், மத்தியானம் மீட் பண்ணலாம். ம், மத்தியானம் மீட் பண்ணலாம் சொல்லையா? சரி, பார்த்து போங்க. நீ கன்னட டெஸ்ட்டு நல்லா எழுதிட்டு வாங்க. ஓகே, பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. கன்னடா டிவிஎஸ்ஸா? ஓகே, நல்லா பண்ணிட்டு வாங்க. நீங்கள் நல்லா பண்ணிடுவீங்க தெரியும், இதான் நாங்கள் சொல்கிறோம். என்னம்மா, மாடு இருக்கா? பார்த்துக்க, தான் அப்பா குட்டி போவா. அவுத்துட்ருக்கா இல்லை இருக்கா? படுத்துருக்கா? நம்ம ஒரு பெரிய மாடு இருக்குல்ல, அதுதான் ஓடியாந்து இது பண்ணும். இது அது இல்லை, இப்போ சமையல் இருக்கு. பாய் சொல்ல, பாய் பாய் சொல்ல. ஒன்சோ, ம், பார்த்து போங்க. அந்த பாப்பா கொடுக்க வேண்டிய காசு கொடுத்துருங்க. பேப்பரு பின்னாலே உட்காந்துக்கட்டும், பார்த்து உட்காரு. இறங்கும் போது பார்த்து இறங்கணும். ஓகேவா? பாய் வன்சு. ஆ, நல்லா எழுதிட்டு வாங்க. டாட்டா. ஆ, ரைட், போகலாம். பாருங்கள், என் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிடுச்சு. கணேஷ் பார்த்தா இன்னும் தூங்கிட்டு இருக்காரு. 9:00 ஸ்கூலு, ஆனாலும் இன்னும் எந்திரிக்க மனசு இல்லை. எழுப்பி விட்டாச்சு, ஆனால் எந்திரிச்சு மறுபடியும் படுத்திருக்காரு. என் செப்பை ப்ரெஷ் பண்ணி ரெடி ஆகிட்டு போகிறதுன்னு தெரில. எப்போ கணேஷ் எந்திரிக்கிறது?